இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மூணு பிரெட்டை வச்சு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, எனக்கு இஞ்சி பிடிக்குன்றதால நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா வேணும்னா எடுத்துக்கோங்க, காரம் வேண்டாம்னா விட்டுடுங்க. ஒரு கப்பு தயிர் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் தாளிக்க இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி இந்த மாதிரி துண்டுகளாக போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச பிரெட் துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தயிரை இப்போ பிரெட் துண்டில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துருவின இஞ்சை தயிரில் ஊற வச்சுருக்குற அந்த பிரெட்டில் போட்டுருங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு வெண்ணெயில் கடுகு போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கடுகு பிடிக்காதவங்க சீரகம் கூட போட்டு தாளிக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் கடுகில் தாளிச்சிருக்கேன். நம்ம தாளிச்சிட்டு வரத்துக்குள்ளே தயிரில் பிரெட்டு எவ்வளோ அழகாக ஊறியிருக்கு பாருங்கள். தயிர் சாதம் மாதிரியே ஒரு சுலபமான சிற்றுண்டி தயார். இரண்டாவது பிரேக்ஃபாஸ்ட், இதுக்கும் நாலு பிரெட் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருக்கிறதால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க போதும். தக்காளியும் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க போதும், சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்ணெய், சால்ட் பட்டராக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் மைனஸ் சாஸ், ஒயிட் சாஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி செய்ய ஒரு கப்பு புதினா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கொத்தமல்லி, அதுவும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, எலுமிச்சை அளவு, புளி, புளிக்கு பதிலாக மாங்காய் இருந்தால் ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க, சுவையாக இருக்கும். சட்னிக்கு காமிச்ச எல்லா பொருளையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இந்த பிரெட்டுக்கு தடவுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இந்த பாகில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காய தக்காளியை நல்லா ரவுண்டான இந்த வாகில் கட் பண்ணி மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கூட மெலிசாக போட்டுக்கோங்க. அப்புறம் வெண்ணெயை ஒரு பக்கம் பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், இன்னொரு பக்கம் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். வெண்ணெய் தடவுன பகுதியில் வெங்காய தக்காளியை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு பிரெட்டில் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாதாரணமாக சட்னி தோசைக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாண்ட்விட்சாக கொடுத்தா பசங்க இந்த காய்கறியும் கூட சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. என்னடா சின்னதாக ஒரு விரல் வருதே, நேரம் யோசிக்காதையே. பசங்க தான் எப்போ வீடியோ முடிய சாண்ட்விச் எடுத்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க இன்டர் பண்றதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிரெட்டை வச்சு ரெண்டு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு பார்த்தோம். வீடியோ பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.